ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ராமேஸ்வரத்துலாம் கிட்டத்தட்ட 10:30 அலைஞ்சிட்டு இருந்தோம். எங்கேயுமே நம்ம ரூம் கிடைக்கல, ரூம் தேடி பார்த்துட்டோம். ஏன்னா எல்லா ஹோட்டலையும் ஃபுல் ஆயிடுச்சு, சாட சண்டேவா எல்லாமே வந்துட்டாங்க, எல்லா ஹோட்டலும் ஃபுல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்ரோல் பங்க் 2 பெட்ரோல் பங்க் ராமேஸ்வரத்தில் இருக்குது, 2 பெட்ரோல் பங்க் நமக்கு அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அண்ணன் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த கோயிலில் வந்து பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்தில் அவங்க ஸ்டாப் வச்சிருக்காரு. அண்ணன் தான் நமக்கு இங்கே பக்கத்தில் ஸ்டெண்ட் ஸ்டே பண்ண அலோவ் பண்ண இருக்கீங்களா? நான் வந்தார் ராமேஸ்வரத்தில் 3 நாள் லீவாக இருந்தனால ரொம்ப பிஸி, ரூமும் கிடைக்கல, இந்த மாதிரி தங்கிக்கலாமான்னு கேட்டார். என்ன விஷயம் யார் வந்தாலும் கேட்போம் என்னென்று. அவர் ட்ராவலர் யூடியூப் சேனலில் இருக்கார சொன்னார், அதனால் சரின்ட்டு அவர் அலோவ் பண்ணோம். அப்புறம் அவரும் அந்த குட்டி மாதிரி அமைச்சு பண்ணப்போ ஒரு விதமாக ஒரு புதுமையாக இருந்துச்சு. என் ரூமே கிடைக்கல எங்கேயுமே. இவர் மட்டும் டக்குன்னு வந்தார், எல்லாமே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் வீடு மாதிரி ஆக்கிட்டார். சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அவர் எங்களோட பண்ணுறாரு, அவர் யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம். பரவாயில்ல, மரக்கன்று நடுறாரு, அதோடு வந்துருக்கிறாரு, அதை பார்த்து நாங்கள் அந்த செடியெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம். அதாவது நீ நட்டுருவோங்க ஒன்று, அதனால் நாங்களும் சந்தோஷப்பட்டோம். பரவாயில்ல, மரக்கன்று நடுற குணம் இருந்தாலே பெரிய விஷயம்தான், இயற்கைக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு நம்ம ராமேஸ்வரத்தில் சஞ்சீவி சபக ஆஞ்சநேயர் ஓகேங்களா, இங்கே தான் இருக்கோம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நம்ம டென்ட் தெரியுதா? ஸோ பக்கத்தில் வந்து அவர் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு அண்ணா ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்து என்னன்னா ஆஞ்சநேயருக்கு ஆத்மாத்தமாக பணி செஞ்சுட்டு இருக்கு, பணி கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட வந்து நேற்று நைட்டு வந்து எந்த பெட்ரூமும் அலோவ் பண்ணல, ரூம் சரியாக நமக்கு எதுவும் கிடைக்கல, அண்ணன் தான் வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தண்ணி ஊத்துருங்க ஐயா. நல்ல மண்ணு வச்சு நல்லா அழுத்திருங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா, அது உங்கள் கையில் தாங்க எல்லாமே இருக்குது. நல்லா அழுத்திருங்க ஐயா, கீழே மட்டும் ஐயாவுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் தனுஷ்கோடி. இங்கே ஒரு துறைமுகம் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பெரிய ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருந்திருக்கு. வணிகம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு, இலங்கைக்கு போகிற வழின்னு சொல்லுவாங்க இதை. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 18 நாட்டுகள் தான் சொல்கிறாங்க இலங்கை. 18 நாட்டுகள்னால் எவ்வளோ தூரம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் சம்திங் சொல்லுவாங்க, 27 கிலோமீட்டர் சம்திங் இந்த பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது, ஃபுல்லாக மீன் சாப்பாடு தான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம தனுஷ்கோடினா என்ன, எப்போ அழிஞ்சிச்சு, எப்போ போயிட்டு வந்துச்சு, ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் நமக்கு அரிச்சல் முனை இருக்குது. ஓகே, அரிச்சல் முனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன்னா இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக உள்வாங்கிருச்சு சொல்கிற கடல் உள்வாங்கின்னு சொல்கிறாங்க. அந்த எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. வாங்க நீங்களும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே அருண், இந்த தனுஷ்கோடி ஏன் பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, வில்வை போன்று வளைந்து கடற்கரை கொண்டிருப்பதா, இது வந்து தனுஷ்கோடி என்று. வில்லுன்னா தனுஷ் ஓகேங்களா, அதான் வந்து தனுஷ்கோடி அப்படின்னு, அதாவது என்ன ஃபுல்லாக வளைஞ்சு இருக்கிறனால தான் தனுஷ்கோடின்னு பேர் சொல்கிறாங்க. கோடி என்பது முனை, அதாவது வானத்தில் தரும் முனை கோடு, அதுபோல் கடலில் அமைந்துள்ள நிலமுனை இந்த கோடின்னு சொல்கிறாங்க, அதனால் தனுஷ்கோடின்னு பேர் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோடி என்பது சங்ககால பெயர், 93 கோடி என்று அழைக்க சிறப்பு உள்ளது. தனுஷ்கோடியும் இளைஞர்களின் தலைமன்னாரையும் இணைக்கும் ராமர் கட்டியதாக கருதப்படும் ராமர் பாதம் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா. ஃபுல்லாகவே வந்து தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு, காரணம் என்னென்னா கடல் உள்வாங்கி சொல்கிறாங்க. அது மட்டும் சங்க காலத்தில் வந்து இது வந்து பெரிய துறைமுகமாகவும் ஒரு கடல் வாணிபம் செய்கிற அந்த இதுக்கு யூஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து கோதண்டராமன் அந்த கோவில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ராமர் பாலம் கட்டதாக சொல்கிறாங்க, ராமர் வந்து அங்கே தான் வந்து நின்னதாக ராமர் பாதம் அங்கே இருக்குது. ராமர் பாதம் ஆஞ்சநேயர் எல்லாமே அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணி இங்கேருந்து தான் போனதாக, ராமர் வந்து ராமரோட ஆஞ்சநேயர் வாகனங்கள் தான் கட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதை பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அரிச்சல்முனை வந்துட்டோம். ஸோ அரிச்சல்முனை கிட்டத்தட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நமக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒரு செகண்ட் டைம் வரோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தோங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இது ரொம்ப சிதஞ்சிருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே.
இட்ஸ் ஓகே. இது வரைக்கும் ரோடு போடுறதே பெரிய விஷயம், ரோடு மணி கிடையாது கிடையாது, இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க, அதுவும் ஹாப்பி. தண்ணி ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்து தெரியுதா, இல்லாமல் முடியும் உள்ளே இறங்க முடியாது, ஆனால் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. ஏன்னா அது கூட்டமாகனு பார்த்தா தனுஷ்கோடியை கையில் காமிச்சிட்ருக்காங்களாம், கையில் இல்லைங்க டெலஸ்கோப்பில் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் கேட்டேன், ஐயா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்கள் கேளுங்க ஓகேங்களா. இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கடல் வந்து ரெண்டு வேலை ஒன்று சேர்ற சங்கம், கன்னியாகுமரி கடல் சங்கம் ரெண்டு வேலை சங்கம். கடலுக்கு அடுத்து ஒரு மண் மேடு விழுமா செடி முளைச்ச மண் இருக்கா, அந்த மண்ணை பெருந்து ஆச்சரியம், அதுக்கு அடுத்து கடல், அதுக்கு அடுத்து ஒரு மண், அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல சின்ன ஒரு தீவு மாதிரி இருக்கும் பிள்ளை கவர் இருந்தா, அதான் ஸ்ரீலங்கா தலைமன்னார் பாயிண்ட். 18 நாட்டுக்கு மேலே தூரம், 32 கிலோமீட்டர். பார்த்தீங்களா வியூலாம் சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வீக்கெண்ட் நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து உள்ளே கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் முடிவு வந்து பைக்கை பார்க் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பைக் அலோவ் பண்ண முடியும், கார் எல்லாமே வெளில பார்க் பண்ணிட்டு. ஸோ முன்னாடி நாங்கள் வந்தால் இப்போ வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம், இப்போ ரவுண்ட் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா க்ரௌட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால சொன்னாங்க. ஸோ இது முடிச்சு நம்ம எங்கே போகிறோம்னா ஃபிஷர்மேன் வாய்ஸ், அவரை தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட நம்ம அவரை மீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இது தங்கம்பாளையம் அந்த அந்த பக்கத்தில் இருக்கார் ஓகேங்களா, பாம்பமலை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்காது, அந்த ஊர் பேசுறது மறந்துட்டேன் ஓகேங்களா. அந்த ஊரில் தான் அண்ணன் இருக்கார், அவர் மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஆரம்பித்தோம், நம்மளும் ஃபோட்டோ எடுத்துட்டோம், ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம பேனர் காமிச்சு தனுஷ்கோடி லாஸ்ட் எண்டில் நம்ம இந்தியாவில் லாஸ்ட் ஆஃப் எண்டில் நம்ம இருக்கோம். அது ரொம்ப ஹாப்பி. ஓகே நம்ம இப்போ டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அதனால் நம்ம ஒன்று கிளம்பிடலாம், அது ஒரு பிளான் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. ஓகே இருந்தேன் தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சிச்சு சொல்லவே இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க வெயிட் பண்ணி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த அரிச்சல் முனை நிறைய விஷயம் இங்கே இருக்குங்க. அரிச்சல் முனை எதுக்கு அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்திய பெருங்கடலும் வங்காள விட சேருமுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு தண்ணி டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் ஓகேங்களா. இது வந்து இந்திய பெருங்கடலும் இது வங்காள விட சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் தண்ணியெலாம் டவுன் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடு ஓகேங்களா, இங்கே தண்ணியெலாம் கலர் ரெண்டு கலர் தண்ணி டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக தெரியும். சோக்கே நெருக்கியாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, 1947 அந்த இயர் அப்படி வந்து புயல் வந்துச்சு. 1947 64 புயல் வந்துச்சு. இதில் டிசம்பர் 21 மன்னர்களோட புயல் ஏற்பட்டதாகவும் சரியான அலைகள் நள்ளிரவு நடந்தவங்கள ரொம்ப பேர் இறந்தாங்க. அதிகாலையில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நடந்துச்சு. அதனால் நிறைய பேர் 2000 பேர் இருந்து இறந்துருப்பாங்க அந்த புயல்னால ஓகேங்களா. அது இல்லாமல் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு இருந்த ட்ரெயின் அடித்து தள்ளப்படுது காற்றுனால, அச்சு காற்று அடிச்சு தள்ளப்படுறதுனால அதில் போன பயணிகள் 123 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய இந்த எல்லா திங்ஸுமே கடலில் அடித்து தள்ளப்படும் சொல்கிறாங்க. அதுக்கு எதிராக எனக்கு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இப்போ புயல் வருதா வரலையா எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் அன்னைக்கு டெக்னாலஜியில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இப்போதைக்கு வந்து புயல் வருதா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட்டு, இந்த நிலம் வந்து அரசு இந்த நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல வந்து உயிர்கள் வாழ தகுதி ஏற்றுறாங்க சொல்லி அறிவிச்சிருச்சு ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சேதம் அடைஞ்சு தான் இருக்குது இந்த இப்போதைக்கு இந்த இடம் ஓகேங்களா. தனுஷ்கோடினா நமக்கு வந்து ஒரு பார்வையிட பகுதி மட்டுமா இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு மக்கள் வாழ்வதற்கோ ஒரு இருப்பதற்கோ தகுதியற்ற இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் சில பேர் வந்து இங்கே கடைகள் வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு டைம் புயல் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்படி கேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இது வந்து 9.5 கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலை, அதாவது வந்து என்னென்னா தனுஷ்கோடிக்கு அரிச்சல் மணிக்கு 4.5 கிலோமீட்டர், ஸோ அதுக்குங்கிட்ட 5 கிலோமீட்டர். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பயணிகளை போய் அரிச்சல் மணி பார்க்கணும் ஒரே காரணத்தில் நம்மளோட கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஃபுல்லாக மண் ரோடாக தான் இருந்துச்சு, அதிகம் யாரும் போக மாட்டாங்க, நான் இப்போ போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ ஓகே நம்ம இதை பற்றி தெரிஞ்சது ஓகே. இந்த துறைமுகம் இருந்துச்சா இல்லையா, இங்கே எங்கே வாணிபம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் வாணிபம் செய்கிறதுக்கு முதல் இடமா இந்த இடம் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் ஹார்பர் இருந்திருக்கு, இங்கே தான் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து சென்னையில் 105 ரூபாய் எவ்வளோங்க, சென்னையிலேருந்து இங்கே வந்துடலாம், ஒரே ட்ரெயினில் வந்துடலாம். வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் தலைமண்ணில் விட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே என்ன இருந்தேன் இவ்வளோ தான் சொல்கிறேன். நம்மளாம் அந்த போட்டில் திரும்பி போக முடியுமா கேட்டிங்கன்னா, போக முடியாதுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து என்னென்னா, கடல் அலையால் ஆக்சுவலாக வந்து 1964 புயல் வந்ததுனால ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்துச்சு, சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் தண்ணி தாண்டி தனுஷ்கோடிக்கு வந்து ட்ரெயின் ராமேஸ்வரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட அதிர்வுனால அதையும் ஸ்டாப் பண்ணாங்க, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நம்ம தாண்டி தண்ணி வரும்போது ஏவிடி ரைட் பைக் ரைட். ஸோ அங்கே இருந்துச்சு, நம்மளும் கடலில் ஒரு மரம் வச்சிடலாம்னு போயிட்டு இருந்துச்சு. கடலில் மரம் வச்சு எங்கெங்கே வளர போகுது அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ நம்மளும் கடலில் மரம் வச்சுருக்கோங்க, கடலில் நம்ம மரம் வைக்கக்கூட நினைக்கவே இல்லை, கடலில் நம்மளும் மரம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான ஆட்சி தான் இது. இது வந்து தனுஷ்கோடி போகிறவள ஏவிடி பைக் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பைக்கிங் ரைடெலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ரவுண்ட் சொல்கிறாங்களே ஏவிடி பைக், அது அதில் தான்
ஆல்ரெடி நிறைய மரம் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்க வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா, ஸோ அது நான் வச்ச மரம், அது நான் வச்ச மரம் தான் அது. ஸோ வேப்ப மரம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளாக வளர்ந்துரும், அதுக்கு நான் சாட்சி. ஆனால் இது எப்படி வளரும் என்னென்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அந்த ஹீட்னஸ் அந்த மண்ணுக்கு இது எடுத்துக்கிச்சுன்னா வளர்ந்து கண்டிப்பாக வளர்ந்துரும். நம்ம போகக்கூடிய எல்லா இடத்தையும் மரக்கண்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அது இதுதான் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். நம்ம ஆளுநர் தமிழ்நாட்டில் கடற்கரையில் மரம் வச்சாச்சுங்க. அப்படி அண்ணன் பேசிட்டு நம்ம ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மதியம் சாப்பிடும் டைம் ஆயிடுச்சு. அண்ணன் வேறு ஃபிஷர்மேனை மீட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே மீட் பண்ணி முடிச்சு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்கில் போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். எங்கே இருக்கோன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபிஷர்மேன் வாய்ஸ் ஓகேங்களா, அவர் தான் நம்ம மீட் பண்ணார். மீட் பண்ணிட்டு பேசினார், நம்ம நல்லா பண்ணுறீங்க ஆல்ரெடி நான் ஒன் இயருக்கு முன்னாடி நான் 1000 மரக்கண்டு தமிழ்நாட்டில் நான் நட்டுருக்குன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவர் பண்ணதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோன்னா சேவ் நேச்சர் சேவ் வாட்டர் ஓகேங்களா, தண்ணி காப்பாற்றணும் மரத்தை காப்பாற்றணும் நான் போராடிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அண்ணனும் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் நம்ம மதியம் பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டு விழுந்து வச்சு ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெஸ்ட் எடுத்து அப்போ யூனிங் போல் கிளம்புங்க, வெயில் அதிகமாக சொன்னார். நம்ம இந்த மாதிரி நம்ம ஆள் தமிழ்நாட்டு இன்றைக்கி இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை நமக்கு அண்ணம்மன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் மீட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஷ் வீடியோ மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ஆள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. வர மே மாதம் வந்து லடாக் போகிறார் ஓகேங்களா. நம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் ஊர்லேருந்து நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து இப்போ கடந்த வருஷம் தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வள பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்ம வந்து ஒரு பயணம் போகிறோம். அதில் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பயணம் பண்ணால் அதில் வந்து தமிழ்நாடு முழுவதும் 1000 மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு வந்தோம். அந்த வச்சுட்டு வந்தோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தம்பி வந்து தனுஷ்கோடியில் சந்தித்தேன், அவனுமே மரக்கன்றுகள் நட்டு வச்சுட்டு வந்தது பார்த்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை மாதிரி தம்பி பண்ணுறாப்பிலையே அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் வந்து என்ன எப்படி பண்ணுறீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னார். நம்ம அனுபவிச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ எனக்கு என்ன புரிஞ்சிச்சு. அது வெளியே அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சு அவரை வந்து அனுப்பி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவரை ஸ்டே பண்ண வச்சு இன்றைக்கி நம்மளோட இருந்து இந்த நாள் நம்மளோட இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேருக்கு உங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறனால இன்னும் அவர் வந்து இயற்கை வள பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இன்னமும் அவர் நிறையா வந்து ஊக்கமாக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அவர் இன்னமும் நிறையா தூரம் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம ட்ரிப்பில் நம்ம அண்ணன் மீட் பண்ணுற ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் பண்ண ஹெல்ப்புக்கு நம்ம அண்ணன் பண்ண விஷயத்துக்காக நம்மளால் முடிஞ்சள ஒரு மரக்கன்று கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் காலை நட்டுருக்கோம்னா, மறக்காமல் நீங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வருவோன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கண்ணாரு கூட ஒரு பெரிய மரமாக இருக்கும் எனக்கு ஆசை எனக்கு. ஸோ ஓகே, நம்ம கிளம்ப போகிறோம்னா பாய் நான் ரொம்ப பாய் பாய். மணி கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வேற லெவலில் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த ஈவினிங் டைமில் இந்த பாம்பன் மரத்தில் ரைட் போடுறது செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அது இந்த லைட்டிங்கில் அந்த பாம்பன் பாலத்தில் சின்ன வாக்கலில் சோலோவாக நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறது செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ஓகேங்களா, அந்த காற்று பீச் காற்று சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எங்கெங்கே போக போகிறோம்னா ஏறுவாடியாங்க. என்னடா அது பாம்பன் முடிச்சு ஏறி வந்துக்கிறாங்க. நம்ம பாம்பன் மலை முடிச்சு நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ணால் அதிகம் வீடியோஸ் கவர் பண்ண முடியாது. நம்ம சொனியாவே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் போயிட்டுருக்கோம், போகிறது தான் மரங்கள் வச்சு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஏறுவாடியில் என்னென்ன பண்ணுறாங்க, நான் ஏறுவாடை பற்றி தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து குணமாயிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து செய்வேன் அது மாதிரி சொல்கிறாங்க, அது என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ அது மாதிரி உள்ளவங்க இங்கே வந்தாங்கனாலே க்யூர் ஆகிட்டு போகிறதா சொல்கிறாங்க ஐதீகம். அது இல்லாமல் கேட்டால் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏறுவாடி போகணும், ரொம்ப நாள் ஒரு ஆசை எனக்கு கூட. ஏன்னா நம்ம போய் பார்க்கணும் அந்த பிளேஸை, அல்லவா பார்த்துட்டு வரணும், ரொம்ப நாள் ஒரு ஆசையும் கூட எனக்கு இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம இந்த ட்ரிப்பில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஓகேங்களா. என்னடா இருந்தேன் இன்றைக்கி ஒரே நாள் தனுஷ் போட்டு காமிச்சிட்டேன். இதெல்லாம் காமிக்கிறதுல இன்னொரு ஒரு பிளேஸ் முக்கியமான பிளேஸ் நாளைக்கு காமிக்க போகிறேன். நாளைக்கு நம்ம தூத்துக்குடியில் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போக போகிறோம், சன்ரைஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சன்ரைஸ் நம்ம பீச் ஓரத்துலேருந்து, அதுவும் இந்த தமிழ்நாட்டு எண்ட் ஆஃப் பாயிண்ட் கன்னியாகுமரியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ, ஹாப்பியாக இருக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இது கிளம்பலாம். ஏன்னா கிட்ட இங்கே ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு, இதில் மணி 7:30 மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கன்னியாகுமரி இது தூத்துக்குடி போகணும். ஸோ ஓகே, மெயின் அல்லாப்பியும் வந்து ரொம்பவே ஹாப்பி எனக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா தெரிஞ்ச அந்த இடத்துல மீட் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே எல்லாமே வந்து என்னன்னா, உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனத்தில் ஒரு வருத்தம், அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே குறைச்சி நடந்துகிட்ருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு சில பேத்துக்கு. ஸோ ஓகே, பார்ப்போம் நம்மளும் இந்த ட்ரிப்பை எண்டாக பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வீடியோஸ் வருமானது இல்லை. ஏன்னா ரொம்ப டயர்டேஸ் ரொம்ப செம டயர்டாக இருக்கும். இதுக்கப்புறம் போய் நம்ம ரெஸ்ட் ட்ரை பண்ணோம், எங்கெங்கே போக போகிறோம்னு தெரில. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் வீடியோ போனதுக்காக ரொம்ப ரொம்ப டயர்டு, அதனால் வீடியோ போட முடியல.
தப்பாக எடுத்துக்காதீங்க, மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் த மேட்டர் இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நம்ம நேராக ஏற்காடு இது ஏர்வாடி போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்வாடி தாண்டி நம்ம எங்கே போகிறோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்து தூத்துக்குடி போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரூட் ஆஃப்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி லைட்டிங் இருந்ததுன்னா நமக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல நம்ம லைட்டிங் ரோடு கட் ஆகுது ரெண்டு இடத்துல தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து நாங்கள் தூத்துக்குடி வரும்போதே வந்து நிறைய இடத்துல வந்து என்னென்னா எனக்கு வந்து இந்த லைட்டிங் எதுவுமே இல்லை, எந்த மார்க்குமே இல்லை. நிறைய இடத்துல இங்கே ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு போயிடுச்சு, ஏன்னா பேச முருண்ட கடும் வளையும் போது வளைவு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் சில இடத்துல இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நீங்களே பாருங்கள் போது நீங்கள் அதாவது இந்த ஒயிட் மார்க் இருக்குது, ஒரு செருப்பும் ஒயிட் மார்க் எல்லாமே இருக்கும் அப்படிங்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ டீக்கு வந்தீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பை பை டீ ஃபோர் மறக்காமல் நம்ம கஷ்டம் லைட் போட்டுக்கோங்க, பெருமை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிறேன் நம்மளோட ட்ராவல் அருள் சேவை சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை டீ ஃபோர் பாய்.